எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல கோச்சார பலன்கள், அதாவது சனியின் கோச்சார பலன்கள். சனி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியிலையும் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் அப்படிங்கறத டிராவல் பண்ணுவார். ஒரு சுற்று அப்படிங்கறது முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் எடுத்துப்பாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருக்கிற கிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கறது தான் ரொம்ப பொறுமையா வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் ஒவ்வொரு ராசி கட்டத்திலயும், சரிங்களா? இப்போ வந்து மேஷத்துல சனி அப்படிங்கறது டிராவல் பண்ணும்போது, கோச்சாரத்துல மேஷத்துல சனி அப்படிங்கிறது வரும்பொழுது என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இது தனிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பான்னு கேட்டா கிடையாது. உங்களோட ஜாதகத்துல மேஷத்துல சனி அப்படிங்கிறது வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இது பொருத்தமாகவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். மற்றபடி இந்த உலகத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கோச்சாரத்துல சனி அப்படிங்கிறது மேஷத்துல இருக்கும் பொழுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களோட ஜாதகத்துல உங்களுக்கு வந்து உங்களோட பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து சனி அப்படின்னு மேஷத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இப்ப சனி தசை அப்படின்னு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து போலீஸ் ராணுவம் இது சம்பந்தப்பட்ட துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் அப்படிங்கறத சொல்லலாம். அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் அப்படிங்கறத சொல்லலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உயர் அதிகாரியோட ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் வராம இருக்கும். அதனால கொஞ்சம் மன ரீதியான குழப்பம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத சொல்லலாம். தீ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீ விபத்து அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்குன்னு சான்சஸ் அப்படிங்கிற இருக்கு. போர் அபாயங்கள் அப்படிங்கிற விஷயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த கோச்சாரத்துல சனி அப்படின்னு மேஷத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்துல மின்சார கட்டணம் அப்படின்னு கட்டாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எரிபொருட்களுடைய விலைவாசியும் அது அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது வந்து நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய எரிவாயு எதுவாக இருந்தாலுமே அது வந்து நல்ல ஒரு உச்சத்தை வந்து தொடக்கூடிய ஒரு சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். விவசாய தொழில்கள் அப்படிங்கிறது பாதிப்படையும் அப்படிங்கறத சொல்லலாம். மேஷத்துல வந்து சனி அப்படி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டத்துல விவசாய தொழில் நிச்சயமாக பாதிப்படையும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல கல்வி கட்டணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஆல்ரெடி வந்து நம்ம கல்வி கட்டணம் அப்படின்னு அதிகமாக தான் வந்து நம்ம செலுத்தின்னு இருக்கிறோம். மேஷத்துல வந்து அந்த சனி அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக வந்து கட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதனால வந்து சில போராட்டங்கள் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்குள்ள சான்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த மேஷத்துல சனி அப்படி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே போல எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பலவிதமான பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையாக இருக்கும். அதே போல கட்டுமான பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து உயரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அதே போல சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திலேருந்து வந்து டிராவல் பண்ணுவார் இல்லைங்களா. அப்போ மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம்னு இருக்கு, பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு, சூரியனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கு. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து டிராவல் பண்ணும்பொழுது ரொம்ப கடினமாகவே இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கோச்சாரத்தில் அந்த சனி அப்படி முடியக்கூடிய காலகட்டம் இல்லையா, மேஷத்தை விட்டு ரிஷபத்துக்கு வந்து போகக்கூடிய காலகட்டம், அந்த காலகட்டம் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல வந்து மேஷத்துல சனி இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கடுமையாகவே இருக்கும் அப்படிங்கறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த விதமான புதிய முயற்சிகளும் நீங்க தனிப்பட்ட முறையில் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியா இருக்கும். வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஜாதகத்துக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க அரசாங்க அதிகாரியா இருந்தா உங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேறு இடம் மாறுவதற்கோ வந்து நிறைய சான்சஸ் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சரியான ஒரு காலகட்டமாக இந்த மேஷத்துல அந்த சனி அப்படிங்கிறது இருந்து நகரும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லலாம். புரியறதுங்களா? இது வந்து கோச்சாரத்துல மேஷத்துல மட்டும் சனி அப்படிங்கிறது சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள் மட்டும்தான், சரிங்களா? அடுத்த வீடியோல வந்து ரிஷபத்துல வந்து சனி அப்படி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.